எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை 3 விசை படகுகளுடன் சிறைபிடித்த இலங்கை கடற்படை. அதிர்ச்சியில் தமிழக மீனவர்கள். தமிழகத்தில் பொது பிரிவினருக்கான மருத்துவ கலந்தாய்வு. சான்றிதழ் சரிபார்க்கும் பணிகள் தொடக்கம். கூடலூர் வனக்கோட்டத்தில் வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் தொடக்கம். வரும் 14 தேதி வரை நடைபெறவுள்ள பணிகளில் 50 மேற்பட்ட வனத்துறையினர் பங்கேற்பு. காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்வாளித்த காமாட்சியம்மன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தொடங்கியுள்ள மாசி திருவிழா. காவடிகள் ஏந்தி திருச்செந்தூருக்கு கால்நடையாக செல்லும் முருக பக்தர்கள். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்று வரும் காவலர் உடல் திறன் தேர்வு. ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. கோவை வாவுசி உயிரியல் பூங்காவுக்கான அங்கீகாரம் ரத்து. பராமரிப்பு குறைபாடுகள் காரணமாக மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் நடவடிக்கை. ஒட்டன்சத்திரம் தக்காளி மார்க்கெட்டில் வரத்து அதிகரித்துள்ளதால் வீணாகும் தக்காளி. மார்க்கெட் வளாகத்துக்குள்ளேயே கொட்டப்படும் தக்காளி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார். கடலூர் உழவர் சந்தையில் மலைபோல் குவிந்து கிடக்கும் குப்பை. துர்நாற்றத்தால் பொதுமக்களும் வியாபாரிகளும் அவதி. செங்கல்பட்டு மாமண்டூர் அருகே பாலாற்று பாலம் சீரமைப்பால் போக்குவரத்தில் மாற்றம். 10 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து பாதிப்பு. டெல்லியில் தொடர்ந்து மோசமான நிலையில் நீடிக்கும் காற்று மாசு தர குறியீடு 280 என்ற அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லதா மங்கேஷ்கர் மறைவை தொடர்ந்து அவரது பிறந்த ஊரான இந்தூரில் அவர் நினைவாக அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். கோவாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு வரும் 14 தேதி சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை அளிக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மாசி மாத பூஜைக்காக வருகிற 12 தேதி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படவுள்ளது. ஸ்வீடனில் நாளை முதல் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வரும் விமான பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. ஏவுகணை சோதனைக்கு சைபர் தாக்குதல் நடத்தி பணத்தை கொள்ளையடிப்பதாக வடகொரியா மீது ஐநா குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தானில் வேலையற்ற இளைஞர்கள் எண்ணிக்கை 31% என பொருளாதார முன்னேற்ற மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது. தைவான் நாட்டின் கிழக்கு இலான் கவுண்டி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். ப்ரோ கபடி தொடரில் குஜராத் அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி 8வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரையும்
அவர்களது மூன்று விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்களையும் நடுக்கடலில் கைது செய்து மயிலிட்டி துறைமுகத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் அவர்களது மூன்று விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். மீனவர்கள் அச்சத்துல கடலுக்கு நாங்க முறையாவே கடலுக்கு போல கடலுக்கு போகாம இருந்துகிட்டு மீனவர்கள் வந்து வயிற்று பிழைப்புக்காக போற மீனவர்களை இப்படி சிறைபிடிப்பது வந்து வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிற மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். உடனே இந்த மூணு விசைப்படகையும் 11 மீனவர்களையும் விடுவிக்கணும். அப்படி இல்லை என்றால் தமிழகம் தழுவிய போராட்டமா மாறும். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடந்து வரும் காவலர் உடல் திறன் தேர்வில் ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் காவலர் உடல் தகுதி உடல் திறன் தேர்வு நடைபெற்று வருகிறது. இதுவரை ஆடவர்களுக்கான உடல் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் பெண்களுக்கு உடல் தகுதி உடல் திறன் தேர்வு நடைபெற உள்ளது. கோவிட் பரிசோதனை சான்றிதழ்களுடன் வந்திருந்தவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்த பின்னர் தேர்வு குழுவினர் அவர்களின் உயரம் எடை உள்ளிட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து மகளிருக்கு 200 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட உடல் திறன் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அடுத்த 4 நாட்கள் தொடர்ந்து இத்தேர்வு நடத்தப்படும். கொரோனா தொற்றால் பாதித்து இத்தேர்வில் கலந்து கொள்ளாமல் உள்ள ஆடவர் மற்றும் மகளிருக்கு 11ஆம் தேதிக்கு பின் அடுத்தடுத்த நாட்களில் வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளது. அதன் பிறகு மொத்த நபர்களின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டு மார்ச் மாதத்தில் எழுத்து தேர்வு நடத்தப்பட உள்ளது. இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காவல்துறை தலைமையகம் சார்பில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு காவலர் பணியில் நியமிக்கப்பட உள்ளனர். கூடலூர் வனக்கோட்டகத்தில் வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டகத்திற்கு உட்பட்டு கூடலூர், ஜீன்பூல், பந்தலூர், சேரம்பாடி, பிதர்காடு ஆகிய வனச்சரகங்கள் உள்ளன. இந்த வனச்சரகங்களில் இந்த ஆண்டிற்கான வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கணக்கெடுப்பு பணிகளில் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் பங்கேற்று உள்ளனர். கூடலூர் வனக்கோட்ட பகுதியில் உள்ளே 13 நேர்கோடுகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பகுதிகளில் கணக்கெடுப்பு பணிகள் நடத்தப்பட்டு வருகிறது. விலங்குகளின் நேரடி பார்வை, எச்சம், கால் தடம் உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுப்பு பணிகள் நடத்தப்படுகிறது. அத்தோடு வனப்பகுதியில் உள்ள மரங்கள் மற்றும் தாவரங்களில் கணக்கு எடுக்கப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து முருக பக்தர்கள் திருச்செந்தூருக்கு கால்நடையாக படையெடுத்த வண்ணம் உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து செல்லும் பக்தர்கள் புஷ்பக்காவடி, மயில்வேல் காவடி, தேர்காவடி, ஒரே வாகனத்தில் 2 பேர், 6 பேர் பறக்கும் காவடி, வேல்காவடி என 100க்கும் மேற்பட்ட காவடிகளுடன் புறப்பட்டு செல்கின்றனர். காவடி பவனியை காண பொதுமக்கள் பலரும் குவிந்து வருவதைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 2 வருடமாக கொரோனா கட்டுப்பாடுகளால் நடைபெறாமல் இருந்த காவடி கட்டுவிழா தற்போது தடைகள் நீங்கியதால் களை கட்டுகிறது. இதனால் மக்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். மருத்துவ படிப்புகளில் சேர கல்லூரிகளை தேர்வு செய்த மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. தரவரிசையில் முதலில் உள்ள 6082 மாணவர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சான்றிதழ்களை காண்பித்து சரிபார்த்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து 15ஆம் தேதி இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்படும். 16ஆம் தேதி கல்லூரிகளில் சேருவதற்கு மாணவர்களுக்கு ஆணை வழங்கப்பட உள்ளது. கோவை வஉசி உயிரியல் பூங்காவுக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்து மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கோவையின் அடையாளங்களில் ஒன்றாக மாநகராட்சி வஉசி உயிரியல் பூங்கா உள்ளது. இங்கு ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள் என 40 இனங்களில் 532 உயிரினங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன.
சுமார் 55 ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவாக்கப்பட்ட பூங்கா என்பதால் பழைய கட்டமைப்பு வசதிகள் மட்டுமே உள்ளன. இந்த சூழ்நிலையில் மத்திய சுற்றுச்சூழல் வன மற்றும் காலநிலை மாறுபாடு துறையின் கீழ் செயல்படும் மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் கோவை மாநகராட்சி உயிரியல் பூங்காவுக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்துள்ளது. மேலும் பூங்காவில் பராமரிக்கப்படும் விலங்கினங்களுக்கு வனத்தில் உள்ளது போல இயற்கை சார்ந்த சூழல் அளிக்கப்படவில்லை உள்ளிட்ட காரணங்களை ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி சார்பில் கடிதம் எழுதப்பட்ட நிலையிலும் அங்கீகாரத்தை திரும்ப வழங்க ஆணையம் மறுத்துவிட்டது. இதையடுத்து பூங்கா பராமரிப்பை தமிழக வனத்துறையின் கீழ் உள்ள உயிரியல் பூங்கா ஆணையம் மேற்கொள்ள கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவில் மாசி மகா சிவராத்திரி திருவிழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவில். இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகா சிவராத்திரி நடைபெறுவது வழக்கமான நிலையில் இந்த வருடம் கொடியேற்றும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. கொடியேற்றத்திற்காக 100 அடி உயரத்திற்கு மேல் உள்ள பச்சை மூங்கிலுக்கு பூஜை செய்து பச்சை கொடி கட்டப்பட்டு மூங்கில் கொடி கம்பம் நடப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக நிகழ்ச்சியில் குறைவான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பிளம்ஸ் பழ மரங்களில் வெள்ளை நிறத்தில் அதன் மலர்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அட்டுவம்பட்டி, வில்பட்டி மற்றும் பள்ளங்கி உள்ளிட்ட பகுதிகளில் பிளம்ஸ் பழ மரங்கள் அதிக அளவில் உள்ளன. கோடைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் பிளம்ஸ் பழ சீசனும் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் பிளம்ஸ் மரங்களில் வெண்மை நிற பூக்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் கோடை மழை காலத்தில் பூக்கள் உதிராமல் இருந்தால் விளைச்சல் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளனர். இது சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஒட்டன்சத்திரம் தக்காளி மார்க்கெட்டில் வீணாகும் தக்காளி கழிவுகள் மலை போல் குவிந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பழனி சாலையில் தக்காளி சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தக்காளி விளைச்சல் அதிகரிப்பால் சந்தைக்கு தக்காளி வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. நாள்தோறும் கடை ஒன்றிற்கு 2000 மேற்பட்ட தக்காளி பெட்டிகள் கொண்டுவரப்படுகின்றன. இதையடுத்து தரம் குறைந்த அழுகிய தக்காளி கழிவுகள் சந்தை வளாகத்திற்குள்ளேயே கொட்டப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவை பல நாட்களாக அப்புறப்படுத்தப்படாமல் மலைபோல் குவிந்து கிடப்பதால் ஈக்கள், கொசுக்கள் மொய்த்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஒட்டன்சத்திரம் நகராட்சி நிர்வாகம் நாள்தோறும் தக்காளி கழிவுகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகளும் கூடி தொழிலாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள ஸ்பாக்கள், மசாஜ் சென்டர்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் மசாஜ் மையங்கள் ஆகியவை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள ஸ்பாக்கள் மற்றும் மசாஜ் சென்டர்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு அனைத்து காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை ஆணையர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். ஓமலூர் அருகேயுள்ள பாகல்பட்டி கிராம மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை சைஸ் ரெப்ளக்டரி நிறுவனத்தினர் தொடக்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்திற்குட்பட்டு 33 ஊராட்சிகள் உள்ளன. இந்நிலையில் சேலம் உருக்காலை நிறுவனத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சைஸ் ரெப்ளக்டரி சார்பில் பாகல்பட்டி கிராமம் தத்தெடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கிராமத்திற்கு தேவையான குடிநீர் வசதிகளை ஏற்படுத்த சுமார் 3.5 லட்சம் மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு அமைத்து மின் மோட்டார், குடிநீர் குழாய்கள், தண்ணீர் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புதிய போர்வெல் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி மயிலாடுதுறையில் தேர்தல் பறக்கும் படையினர் மயிலாடுதுறை நகராட்சியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில்
உரிய ஆவணங்கள் இன்றி 20 பெட்டிகளில் கொண்டுவரப்பட்ட விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய 17,32,000 மதிப்பிலான பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூர் அருகே உள்ள 50 ஆண்டுகள் பழமையான பாலாற்று பாலத்தில் பழுது ஏற்பட்டதால் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. இதனால் மற்றொரு பாலம் ஒருவழி சாலையாக மாற்றப்பட்டு வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டது. இதையடுத்து ஒரே பாலத்தில் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் செல்லும் சூழல் ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சுமார் 10 கிலோமீட்டருக்கு மேலாக வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் புக்கத்துறை கூட்டு சாலையிலிருந்து பழைய சீவரம் வழியாக கனரக வாகனங்கள் பேருந்துகள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இருசக்கர வாகனங்கள் கார் உள்ளிட்டவை மேயூர் பிலாப்பூர் வழியாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலை வழியாக சென்னை செல்கின்றன. மேலும் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் மட்டுமே புதிய பாலத்தில் அனுமதிக்கப்படுகின்றன. கனரக வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருவதால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்காபுரம் கிராமத்தில் வசிக்கும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலமும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 6 மாதமாக முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என்று புகார் கூறும் கிராம மக்கள் பலமுறை இதுகுறித்து கூறியும் ஊராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்ட கிராம மக்கள் கலைந்து சென்றனர். சாலை மறியல் போராட்டத்தால் ஆண்டிப்பட்டி பாலக்கும்பை சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அம்பத்தூர் அருகே வீட்டு வளாகத்தில் நுழைந்த விஷப்பாம்பு வீட்டிற்குள் நுழைய விடாமல் பாம்புடன் போராடிய நாய் உயிரிழந்தது. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் கலைவாணன் நகரைச் சேர்ந்த தமிழ் என்பவரது வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் வழக்கம்போல் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென வீட்டிற்குள் புகுந்த 3 அடி நீள நல்ல பாம்பை கண்ட நாய் பாம்பினை வீட்டிற்குள் நுழைய விடாமல் சண்டை போட்டு தனது உயிரை விட்டது. இதுகுறித்து தகவலறிந்த தீயணைப்புத்துறை இருசக்கர வாகனத்தில் மறைந்திருந்த நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து பாதுகாப்பான வனப்பகுதியில் விட்டனர். எதிர்கால சமுதாயத்தின் தேவைகளை திட்டமிடுவது பற்றி சிறுவர்களுக்கு ஆர்வத்தை தூண்ட புதியகம் தொலைக்காட்சி மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் புதியகம் படைக்க தயாராகியிருக்கும் இளம்படை வீரர்களுக்கு ஜூம் செயலி மூலமாக ஆசிரியர் மகா குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள் குறித்து எடுத்துரைத்தார். இளம்படையில சேர்ந்து நாங்களும் கேள்வி கேட்கணும், நாங்களும் எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கணும், நாங்களும் மனித உரிமைகளை பற்றி பேசணும் வந்ததுக்கு முதல்ல எல்லாருக்கும் அன்பு முத்தங்கள், மகானுடைய அன்பு முத்தங்கள். நீங்க தான் சாமி அடுத்த தலைமுறை, நீங்க தான் இந்த சமுதாயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறவங்க, நீங்க தான் அடுத்த மன்னர்கள் மாதிரி இந்த பூமிக்கு நீங்க மன்னர்கள் மாதிரி. அதனால இந்த பூமியினுடைய நிலப்பரப்பு உங்களுக்காக தான் விடப்பட போகுது. ஒரு சிலர் வந்து தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அவங்க கண்ண எதிரெல்லாம் தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதை பார்த்து நமக்கு நிறைய பேர் கோவம் வரும். இது நம்ம வீட்லயே கூட நடக்கும், இவங்க பண்ற தப்பு தானே, ஏன் இப்பெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க, இது மாதிரி பேசக்கூடாதானே, இது மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாதானே, ஏன் நம்ம பேச வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம் தோணும். ஆனா நிறைய பேர் நம்மளால கேட்க முடிஞ்சது இல்ல. காரணம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை டக்குன்னு போட்டுருவாங்க. ஆனா இதை எல்லாத்தையும் தாண்டி இந்திய ஒன்றிய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகள், குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள் சொல்லிட்டு 4 விஷயங்களும் கொடுத்துருக்கு சாமி. முதல் உரிமை உயிர் வாழ்வதற்கான உரிமை, 2வது உரிமை வந்து வளர்ச்சிக்கான உரிமை, 3வது உரிமை வந்து பாதுகாப்பு உரிமை. உடல்நிலையிலும் சரி மனதளவிலும் சரி உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளவும் இந்த சமூகம் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா உரிமைகளையும் வழங்க வேண்டும். இது கடமை, அரசினுடைய கடமை, சமூகத்தினுடைய கடமை. உங்களுக்கு அந்த பாதுகாப்பிற்கான உரிமை இருக்குது. அதில் தான் ஏன்னா வந்து என்ன தப்பான முறையில நீ தொட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், என்ன தப்பான முறையில பார்த்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், நான் பாதுகாப்பா இருக்கும். நீ எதுக்கு என்ன அது மாதிரி பாக்குறீங்க,
அது மாதிரி பாப்பீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் உரிமை எல்லாம் இதுலதான் வந்து சேரும். பாதுகாப்பிற்கான உரிமை, இந்த பாதுகாப்பிற்கான உரிமையை தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் மற்றவர்கிட்ட பாதுகாத்துக் கொள்ளும் சமூகத்திட்டம் வந்து இந்த மற்றவர்கள் அப்படிங்கறத பெற்றோரும் அடங்குவாங்க. அப்ப உடல் அளவிலும் மனதளவிலும் என்னை நானே பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கிறது, இது எனக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் தாராளமா. உழவர் சந்தையில் மலை போல் குவிந்து கிடக்கும் குப்பை துர்நாற்றத்தால் பொதுமக்களும் வியாபாரிகளும் அவதியடைந்துள்ளனர். கடலூர் நகரத்தின் மையப்பகுதியில் உள்ள உழவர் சந்தைக்கு பல்வேறு கிராமங்களில் இருந்து காய்கறி கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். உழவர் சந்தை தற்போது குப்பை கிடங்காக மாறி வருவதாகவும் காய்கறி கழிவுகள் மலை போல் ஆங்காங்கே குவியல் குவியலாக கொட்டப்பட்டு உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து உழவர் சந்தையை சுகாதாரமாக பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த விழாவினை முன்னிட்டு இன்று அதிகாலையில் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து காமாட்சி அம்மன் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் அலங்கார மண்டபத்தில் இருந்து லட்சுமி சரஸ்வதி தேவியுடன் காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் கொடிமரத்துக்கு அருகில் உள்ள வெளி அலங்கார மண்டபத்துக்கு எழுந்தருளினார். பின்னர் திருக்கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு திருக்கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் வண்ண மலர் சங்கிலிகளாலும் கரும்புகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலின் மாசிமுக உற்சவத்தில் சந்திரசேகர சுவாமி எழுந்தருளிய நிலையில் அனைத்து சுவாமி சன்னதிகளிலும் சிறப்பு பூஜையுடன் சுற்று கொடியேற்றப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவில் ஒரு மாத கால மாசிமுக உற்சவம் கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உற்சவத்தில் 10ஆம் நாள் நிகழ்ச்சியாக சந்திரசேகர சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளினார். இதையடுத்து தியாகராஜ சுவாமி சன்னதியில் பட்டம் பெற்றுக் கொண்ட நிலையில் அனைத்து சுவாமி சன்னதிகளிலும் சிறப்பு பூஜையுடன் சுற்று கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சந்திரசேகர சுவாமி எழுந்தருளிய வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு பிரசித்தி பெற்ற திருமஞ்சேரி உத்வாகநாதர் சுவாமி கோவிலில் மாசிமக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருமஞ்சேரியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற உத்வாகநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மாசிமக பெருவிழா தொடங்கியுள்ளது. விழாவை முன்னிட்டு அனுக்ஷை, விக்னேஸ்வர பூஜை, கல்யாண மாரியம்மன் கிராம தேவதை உற்சவம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து விநாயகர் புறப்பாடு செய்யப்பட்டு துவஜாரோகணம் என்று அழைக்கப்படும் கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. கோயில் கொடிமரத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு ரிஷப கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களிடமிருந்து 21 சவரன் நகை திருடப்பட்டது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் முருகன் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கும்பாபிஷேகத்தை உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்து கலந்து கொண்டனர். இந்நிலையில் பக்தர்கள் சிலரிடமிருந்து 21 பவன் தங்க நகைகள் திருடப்பட்டது. இதுகுறித்து வள்ளியூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அருப்புக்கோட்டை அருகே தேர்தல் நடத்தை விதிகளை மீறி கொண்டு செல்லப்பட்ட 83,050 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பெரிய புளியம்பட்டி பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை நோக்கி வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர்.
அதில் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 83,050 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் விசாரணையில் கல்லூரணியைச் சேர்ந்த ஆசிரியர் அருண்மதி செல்வம் இன்சூரன்ஸ் கட்டுவதற்காக இந்த பணத்தை கொண்டு செல்வதாக தெரியவந்துள்ளது. ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியிலிருந்து ரூபாய் 3,00,000 மதிப்பிலான டயர்களை திருடிய நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டில் தனியார் லாரி தயாரிக்கும் தொழிற்சாலையில் லாரியின் டயர்களை திருடிய வழக்கில் ஒருவர் சிக்கிய நிலையில் தப்பி ஓடிய 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் தப்பி ஓடிய மூவரில் இருவர் வானூர் சாலையில் சுற்றித் திரிவதாக கிடைத்த தகவலை அடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய கார்த்திக் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி 7,10,000 ரூபாய் பணத்தை கொண்டு சென்றது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் வாணியம்பாடி நகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். திருச்சி மலைக்கோட்டை சின்னக்கடை வீதி சந்திப்பில் உள்ள ஏபிஏ ஜுவல்லரி மாடியில் தங்க நகை பட்டறை ஹால்மார்க் முத்திரையிடும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அங்குள்ள இயந்திரம் சூடான பொழுது மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த தங்க நகை பட்டறையில் தீ விபத்து ஏற்பட்டது குறித்து கோட்டை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி நிதி நிறுவன ஊழியர் கொண்டு சென்ற 180,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் ஒரே குடியிருப்பில் குடியிருந்த மற்றொரு வீட்டில் 52 சவரன் நகையை மற்றொரு வீட்டில் உள்ள ஒருவர் திருடிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. யூடியூபில் வீடியோவை பார்த்து கோதுமை மாவில் சாவியின் அச்சு தயாரித்து கொள்ளையில் ஈடுபட்டதாக கைதான ராஜா போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள பாண்டமங்கலம் பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோயில் திருத்தேர் பெருவிழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கிய தேர் திருவிழாவையொட்டி ஞாயிற்றுக்கிழமை முதல் பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருத்தேர் பாண்டமங்கலத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் நிலையை வந்தடைந்தது. இம்மையில் நன்மை தருவார் கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் உபக்கோவிலான மேலமாசி வீதியில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் மாசி பெரும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான விழா சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனையும் ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா இன்று தொடங்கி 18 தேதி வரை நடைபெறவுள்ளது. தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் மாசிமக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தென் தமிழகத்தில் பழமையானதும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதுமான தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாசிமக பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலையில் காசி விஸ்வநாத சுவாமிக்கும் உலகமனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம்
வருகிற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள உப்பிளியாபுரம் காவல் சரகத்திற்குட்பட்ட ஒக்கரை பெரிய மாரியம்மன் கோவில், புதுப்பட்டி காமாட்சியம்மன் கோவில், ஓ கிருஷ்ணாபுரம் முருகன் கோவில், கொப்பம்பட்டி ஆஞ்சநேயர் கோவில், ராஜபாளையம் மாரியம்மன் கோவில் ஆகிய 5 கிராமங்களில் உள்ள கோவில்களில் ஒரே இரவில் உண்டிகளை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் அதிலிருந்த பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து உப்பிளியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமடிப்பூண்டி அருகே வைக்கோல் ஏற்றி சென்ற லாரியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் குமடிப்பூண்டி அடுத்த அகரம் பகுதியில் வைக்கோல் கட்டுகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று புறப்பட்டு சென்றது. லாரி குமடிப்பூண்டி ரெட்டம்பேடு சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலையோர மின் கம்பிகள் வைக்கோல் கட்டுகள் மீது உரசியதில் வைக்கோலில் தீப்பற்றியது. இதையடுத்து வைக்கோல் கட்டுகள் மளமளவென தீப்பிடித்து இருந்தன. அதனை கண்ட கிராம மக்கள் ஓட்டுநருக்கு தகவல் அளித்தனர். இந்நிலையில் லாரி உதவியாளர் தாமு வைக்கோல் கட்டுகளை சாலையில் தள்ளினார். லாரி தொடர்ந்து இயக்கப்பட்ட நிலையில் சாலை நெடுகிலும் வைக்கோல் கட்டுகள் தீப்பற்றி எரிந்தன. தகவல் அறிந்த குமுடிப்பூண்டி தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தண்ணீரை பீச்சு எடுத்து தீயை அணைத்தனர். இதில் காலில் தீக்காயமடைந்த தாமு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி மதுரையில் ஊர்மச்சிக்குளம் பகுதியில் வட்டாட்சியர் சரவண பெருமாள் தலைமையில் பறக்கும்படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் மதுரை வில்லாபுரத்தைச் சேர்ந்த ஆதி நாராயணன் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 78,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அம்புலிக்கை காவல் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் காரில் இருந்த 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 2 குழந்தைகள் உட்பட 6 பேரை மீட்ட அம்புலிக்கை போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அவிநாசி காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் அரசால் தடை செய்யப்பட்ட 100 கிலோ புகையிலை பொருட்கள் காரில் கடத்தி செல்வது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல தெக்லூர் ஓம் ஆதித்யா நகர் பகுதியில் சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையில் நின்றிருந்த நபரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்றது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 50 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுராந்தகத்தில் குருகுலம் என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சித்தாமூரில் இருந்து மதுராந்தகம் நோக்கி வந்த காரில் உரிய ஆவணமின்றி 85,000 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காததால் உள்ளாட்சித் தேர்தலை புறக்கணிப்பதாக பதாகைகளை வைத்து பொதுமக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். குடிக்க தண்ணீர் இல்லை, கழிவுநீர் வடிகால் இல்லை, நல்ல சாலைகள் இல்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் தேர்தலில் நாங்கள் வாக்களிக்க போவதும் இல்லை என கூறுகின்றனர். அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம். பழனியில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடிகளில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டார். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி பழனி நகராட்சியில் 71 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பழனி நகரில் 17 வாக்குச்சாவடிகள் உட்பட பாலசமுத்திரம், நெய்க்காரப்பட்டி மற்றும் ஆயக்குடி பேரூராட்சிகள் என மொத்தம் 25 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவையாக கண்டறியப்பட்டுள்ளன. இவ்வாக்குச்சாவடிகளை திண்டுக்கல் எஸ்பி சீனிவாசன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு செய்யப்பட உள்ள வசதிகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் கேட்டறிந்தாா்.